எல்லாமே நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பாட்டை, ஒரு காசிப்பை, ஒரு ரீல்ஸை பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய ஆர்வத்தை விட உங்களுடைய வாழ்க்கை வடிவமைக்கக்கூடிய செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது. அதில் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கொள். ஏன் தெரியுமா? ரீல்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எவன் ரீல்ஸ் போடுறானோ அவன் சம்பாதிப்பான். இப்போ உதாரணத்துக்கு உனக்கே கேட்குறேன், இப்போ சமீபத்தில் இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் ரொம்ப சூப்பராக தமிழில் வந்து எல்லாருமே ஃபேமஸ் ஆச்சு. என்ன படம் வந்து? ஒரு வருஷம் இருக்கும், நிறைய படம் பார்த்துட்டியா? ஜெயிலர்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு யாரு டைரக்டர்? ஓ, அப்டேட்டடா இருக்காங்க சார். அப்புறம் லியோன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுக்கு இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, அவர் பேரு சோம்நாத். நான் சொல்லவா? நீ முதல்ல சொன்னல ரெண்டு, ரொம்ப நுட்பமா சொல்றேன் அம்மா, நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன். முதல்ல ரெண்டு கேள்வி கேட்டல, நீ பதில் சொன்னல, நீ பதில் சொல்றதுனால என்ன நடக்கும்னா, நீ யாரை பத்தி பதில் சொன்னியோ அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்க நிறைய வளருவாங்க. நீ சொல்ல நான் ரெண்டாவதா கேட்டல, மூணாவதா கேட்டல, இஸ்ரோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ நிறைய சம்பாதிப்ப, நீ நிறைய புகழ் பெறுவ, நீ நிறைய மேல பல இடங்களுக்கு வருவ, நீ நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுவ. எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முடிவு செய். நான் முடிவு செய்யறேன், நான் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தினத்தந்தி பத்திரிகையில யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக வந்த இது வருது, பக்கம் போட்டிருக்காங்க, பல கேள்விகள் வருது. சும்மா எடுத்து வாசிக்கிறேன், தெரியாத கேள்விகள் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். ஒவ்வொரு முறையும் என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன். எனக்கு அவசியம் இல்லை, நான் அந்த எக்ஸாம் எழுத போறதில்லை. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்க்கின்ற பொழுது இது என்னன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியணுமேங்கிற ஆர்வத்தில் நான் தேடுகிறேன். அறிவை தேடுங்கள் என் குழந்தைகளை, நிறைய தேடுங்கள்.